ஸோ டே ஒன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் டீக்கு அப்புறம் வந்துட்டு டக்குன்னு டீயை நிறுத்த முடியாது இல்லையா, நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால சரி சொல்லிட்டு இன்னைக்கு முன்னாடி டீ எடுத்துட்டேன். ஸோ நாலுலேருந்து ஆல்டர்னேட்டிவ் ட்ரிங்க்ஸ் வந்து பார்க்கலான்ட்டுருக்கேன். ஸோ டக்குன்னு வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு வேறு ஒரு ஃபுட் ஷாட் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ வந்து என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். பட் அதோடய கலோரி வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வேறு ஏதாவது போவேடா அப்படின்னு நினச்சி தான் வந்து டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வேறு எதுவுமே எடுத்துக்கல. இப்போ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சின்ன சின்ன சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் உங்களுக்கு வெயிட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 68.0 வந்து இருப்பேன். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து காலையில் டீ குடிச்சிட்டு அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூரிய நமஸ்கார் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிள் சிம்பிள் எக்ஸசைஸ் ஸ்குவாட்ஸ் வந்து ஒரு 10, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹிப் ரொட்டேஷன் பண்ணுறது ஒரு 10, அதுக்கப்புறம் மவுண்டன் கிளைம்பிங் வந்து ஒரு 10. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து எல்லாமே 10-10 வந்து பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் பேக் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நமக்கு அப்பர் பாடி மசில் வந்து குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால எல்லாமே வந்து ஒரு 10-10 கவுண்ட்ஸ் தான் பண்ணேன். அதுக்கே செமையாக வேர்த்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னோடய மார்னிங் ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப பெரிய ஒர்க் அவுட் வந்து நான் பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ஹெவியாக பண்ணுறதான் மறுநாள் வந்து படுக்கும்போது. அதனால சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணேன். சும்மா ஸ்குவாட்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் என்ன பண்ணேன் அப்படின்றது. ஸோ அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸிங் பேக் இருக்கு இல்லையா, ஸோ இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி காலில் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு படிக்கட்டு இறங்கும். ஸோ அதனால் லெஃப்ட் லெக்கில் வந்து கொஞ்சம் கட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறம் சரியாயிடுச்சு. இதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ என்னால் எக்ஸசைஸ் சுத்தமாக பண்ண முடியல. அப்போவே நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பட் வந்து என்னால் பண்ண முடியல. ஏன்னா லெக் பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சும்மா ஒரு ஸ்குவாட்ஸோ ஒரு ஜாகிங் மாதிரி எதுவுமே என்னால் வந்து பண்ண முடியல, ரொம்ப பெயினாக இருந்தது. ஸோ அதனால் ஃப்ரீயாக விட்டுட்டு அண்ட் தென் வந்து இந்த பாக்ஸிங் பேக் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் பாடி வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க, நான் யாரையும் போஸ்ட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து நார்மல் எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவே வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து நல்லா நமக்கு ஸ்வெட் ஆகுறதுக்கு அண்ட் நல்லா வந்து ஃபுல் பாடி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல் பாடி வெயிட் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக மட்டும்தான் அதை நான் யூஸ் பண்ணுறேன். வாங்கிட்டோம் இருக்குது அதனால யூஸ் பண்ணுறேன், இல்லை நார்மல் ஒர்க் அவுட்ஸ் தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதான் மார்னிங் ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்வெட்டானதை பார்த்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு உள்ளே வேர்க்கவே வேர்க்காது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணனால தான் வேர்த்துருக்கு. ஒரு நல்ல அறிகுறி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அண்ட் தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல பசி, ஒர்க் அவுட் பண்ணோடனே நல்லா பசிச்சுட்டு அதுக்கு வந்து காலையில் எடுத்தது ஓட்ஸ் ஸ்மூத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஓட்ஸ் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். ஸோ 3 ஸ்பூன் அளவை எடுத்துகிட்டு அண்ட் தென் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நனைய வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அது கரைஞ்சிரும் ஓட்ஸு, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும் அது. அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு வறுத்தது, வறுத்த நிலக்கடலை பருப்பு வந்து கிராம் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஸோ 1 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். 7 கிராம் வந்து அந்த கப்போட அளவு. அண்ட் தென் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் வந்து போட போகிறோம். ஓட்ஸ் மூடி வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம ஊற வச்சுருந்த அந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். வித் அந்த தண்ணியோடு சேர்த்தே நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்த நிலக்கடலை வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நிறையவே நமக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். அது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன். பனானாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் ஃபுல்லாகவும் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக அண்ட் நமக்கு நல்லா வந்து பிளட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு சீட்லெஸ் டேட்ஸ் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோவே தான். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட ஓட்ஸ் ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு பண்ணிக்கலாம் அண்ட் நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடலைப்பருப்பு நீங்களே நினச்சி பாருங்கள், அது வந்து நம்ம எடுத்துக்கும் போது ரொம்பவே வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும் அண்டு ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஓட்ஸ் ஸ்மூத்தி. எல்லாமே வந்து நான் அடிக்கடி ட்ரை பண்ணது அப்படிலாம் கிடையாது, உங்கள் கூட சேர்ந்து நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ட்ரை. நானும் நிறைய கூகுளில் செக் பண்ணி தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கும் இது ஃபர்ஸ்ட் ட்ரை தான். பட் உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸு. ஸோ அதுக்கு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா 1 ஆரஞ்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு மார்னிங் ஸ்நாக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு கலோரி வந்து கம்மி அண்ட் நல்லா வந்து வாட்டர் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அதனால ஸ்நாக்ஸாக வந்து ஃப்ரூட்ஸ்
நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ரூட்னாலும் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் ஆரஞ்சு, ஒரு நாள் ஆப்பிள், ஒரு நாள் பனானா, எதுவுமே எடுத்துக்கலாம். ஆனால் அளவாக எடுத்துக்கங்க. ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நம்ம சாப்பிட்லாம். எல்லா ஃப்ரூட்ஸுமே நமக்கு நல்லது தான், ஹெல்தி தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃப்ரூட் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, ரெட் ரைஸ் மதியத்துக்கு வந்து லன்ச்சுக்கு நம்ம வந்து ஒயிட் ரைஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெட் ரைஸ் ஆர் ப்ரௌன் ரைஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டம்ளர், குட்டி டம்ளர் எனக்கு வந்து 130 கிராம் இருந்தது இல்லையா. ஸோ அதை வந்து தண்ணியில் வந்து நனைய வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நனைய வைக்கணும். ஒரு ஒரு அரை மணி நேரம் போல் நனைய வச்சுட்டு அண்ட் தென் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து குக்கரை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு அண்ட் தென் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சூப்பராக வந்து ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரௌன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணி, நான் இதுக்கு தனியாக வந்து சமைக்கலை. மதியம் வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் கோபி மஞ்சூரியன் அப்படிங்கிறனால சரி அது மட்டும் போதும்னு சொல்லி அதை மட்டும் வச்சுட்டு மீதி குழம்பு அதெல்லாம் எடுத்துக்கல. இதை போட்டே வந்து நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ப்ரௌன் ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு வந்து ரொம்பவே ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப சீக்கிரம்லாம் பசிக்காது, ரொம்பவே ஃபுல்லாக இருக்குது அண்ட் சாப்பிட முடிகிற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிப்பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன், மதியமே ஊற வச்சுருந்தேன். அதுவும் ஒரு கப் டீயும் எடுத்துக்கிறேன். ஸோ டீ இன்னும் என்னால் ஸ்கிப் பண்ண முடியல, டக்குன்னு பால் டீ விட முடியல. அதனால நான் அதை எடுத்துக்கிட்டே, அது பிரச்சனை கிடையாது. அதை நம்ம மற்ற ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதை கவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். மற்றபடி நான் கொடுக்குற இந்த ஃபுட் டயட் சொல்கிறேன் இல்லையா, அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறது எல்லாமே நான் வந்து கூகுளில் போட்டு பார்த்தேன். ஒவ்வொன்றும் எவ்வளோ கலோரின்னு பார்த்துட்டு தான் அதை வந்து நான் சாப்பிட்றேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் லிமிட்குள்ளே தான் வந்து சாப்பிட்றேன். தாராளமாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பயிர் வகை, லைக் நாட்டு கொண்டக்கடலை இல்லை பச்சைப்பயிறு இல்லை எந்த இல்லை மொச்சை சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி எந்த பயிர் வகைகள்னாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு நிறையவே ப்ரோட்டீன் கிடைக்கும். அண்ட் தென் வந்து பால் டீ எடுத்துக்கலாம் இல்லை ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட ஆப்ஷன் தான். இன்றைக்கி வந்து நான் டீ தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டம்மி ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் தென் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா நார்மலாக 2 சப்பாத்தி வித் ஏதாவது ஒரு சட்னி, லைக் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, க்ரீன் சட்னி எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் எதுவுமே போடாமல் ப்ளெயின் சப்பாத்தி வந்து பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு எடுக்கிறது ஆக்சுவலி நல்லாவே கம்மியாகுது, இல்லைனா இன்னுமே பசிக்கிற ஃபீல் வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறமும் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 2 சப்பாத்தி தேங்காய் சட்னி தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நைட் டின்னருக்கு. ஸோ அவ்வளோதான் டே வந்து இன்றைக்கி முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து பார்த்தா உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் வெயிட் லாஸில் வந்து நம்ம வந்து அப்படியே பிரேக் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால் நம்ம 3 வேளை சாப்பிட்றது வந்து நம்ம 5 வேளையாக சாப்பிட்றோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது பசிச்சுது அப்படின்னா இப்போ வந்து மணி வந்து ஒரு 11 மணி ஆகிடுச்சு, அவ்வளோதான் நான் வந்து தூங்க போகிறேன். ஸோ எனக்கு எந்த பசியும் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ இன் கேஸ் ரொம்ப பசிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைம் ஜூஸ் வந்து போட்டு கொடுங்க, சுகர் போடாதீங்க. அதுக்கு வந்து சால்ட் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஹாஃப் லெமனோ இல்லை ஃபுல் லெமனோ நல்ல ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டுட்டு அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பசி வந்து அமர்த்திடும். உங்களுக்கு ஒரு வேளை இதுக்கு மேலே கொஞ்சம் 2 சப்பாத்தி மேலேயும் நீங்கள் கொஞ்சம் பசிக்குது அப்படிங்கிற ஃபீல் இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி நான் பண்ணல, அதனால் நான் உங்ககிட்ட காமிக்கல. ஐ மீன் எனக்கு பசிக்கல, அதனால் உங்ககிட்ட காமிக்கல, அவ்வளோதான். ஸோ டே 1 வந்து இந்த மாதிரி தான் போச்சு. டக்குன்னு வந்து அடாப்ட் ஆக முடியாது, லைக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான நம்ம ஃபுட்டுக்கு வந்து மாற முடியாது. அதனால தான் டீ அதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம ஃபுட் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்பவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து அளவாக சாப்பிட்டுட்டு அண்ட் தென் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து நல்லாயிருக்கும். எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் ஒர்க் அவுட் தான். ஸோ நல்லா வேர்க்கிற அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம். அதனால் வந்துட்டு நான் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும்தான் பண்ணிப்பேன், லைக் சும்மா கையை தூக்குறது, கால் தூக்குறது, ஸ்குவாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிக்கிறது. ரொம்ப ஹெவியாக பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆயிடும், மறுபடியும் போய் நம்ம வந்து குளிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக வந்து ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ ஒரே நாளில் ரொம்ப அதிகப்படியாகவும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் போல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் போக 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 நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் போல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டே 1 வெயிட் லாஸ் வந்து இதோட முடியுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நான். இது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு நாளில் மட்டுமே நான் இவ்வளோ வீடியோ எடுத்தது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டே 2 வந்து நம்ம மீட் பண்ணலாம். டேக் கேர் கைஸ் அண்ட் பை.